இதுவரை நீங்கள் அளித்த பேராதரவிற்கு மிக 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 நன்றி. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவினுடைய கடைசி அன்சீன் எபிசோட் இதுதான். இன்னும் ரெண்டு நாளில் ஃபினாலேவே ஆரம்பித்து இந்த பிக் பாஸே முடிய போகுது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நிறைய மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த லாஸ்ட் அன்சீன் அப்படிங்கிறதுனால நல்ல ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருமா? இது பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது, பட் கடைசி இல்லையா? ஸோ அப்படியே போயிடுவோம். பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஃபினாலிஸ்ட்டை ஊக்குவிக்கிற விதமாக வந்து எவிக்ட் ஆகி போன மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் கிரியேட் ஆச்சு. அதில் அந்த பொங்கல் ஸ்பெஷலாக 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் போட்டாங்கல்ல, அதில் இருக்கிற முக்கியமான ஒரு இது என்னன்னா, அந்த பொங்கல் வச்சதுக்கு அப்புறமே வந்து யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல, அதை ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராஜு வந்து இல்லை பொங்கல் வச்சாச்சு, இந்த வயசில் மூத்தவர் எங்கேயா, அந்த விவசாயி எங்கப்பா, ஐயா அபினி வாயா, இந்த ஃபார்ம்லாம் நடத்தி இந்த விவசாயி நீ தானே பண்ணுற, விவசாயிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். பொங்கல் அப்படிங்கிறது ஒரு விவசாயிகிட்ட தான். ஸோ ஒரு விவசாயிகிட்ட, இயற்கை விவசாயிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது அப்படின்னு அவன் காலக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சிபிலாம் உட்காந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அபிநய. டே 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 டே, நான் அவ்வளோ பெரிய அல்லா இல்லடா, ஏங்கடா அது எனக்கும் தெரியும், சும்மா சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நீ பண்ணக்கூடாது, ஒரு விவசாயி அப்படிங்கிறதுக்காக அவன் காலில் விழுறோம் அப்படிங்கிற மாதிரி ராஜு பிரியங்காலாம் சேர்ந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த ஃபன் மூமெண்ட் நல்லா இருந்தது. நிருப் வந்து அவரோட அபிநயோட கையை பிடிச்சிக்கிட்டு ராஜு வந்து காலை அப்படி கட்டி பிடிச்சிட்டாரு. பிரியங்கா ஆசீர்வாதம் வாங்கிட்டே வரடே வாடா ஆசீர்வாதம் பண்ணுறா, இப்போ விவசாயி வாங்கிட்டவா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த மொமெண்ட் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறமா தான் பிரியங்கா அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் அவங்க ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பிரியங்கா நல்லா ஜாலியாக ஃபன்னாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இது இருக்குது. கன்ஃபஷன் ரூமில் ராஜு அண்ட் பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்லாம் வராங்க, நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார் இல்லையா? ஸோ அதில் கம்முன்னு போய் உள்ளே உட்காந்து சொல்கிறத கேட்டு வரணும். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம், பிகாஸ் நாங்கள் வந்து ராஜு பிரியங்காலே அப்படிலாம் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் உட்காந்து லிப் பாம் போடுறது, லிப்ஸ்டிக்கை போடுறது, எப்பேர் போட்ட ஒத்தக்கண்ணவர் அவரை கலாய்க்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பிக் பாஸ் வந்து சொன்னார், உங்கள் முன்னாடி இப்போ வந்து 2 ஆன்வலப் இருக்குது, ஸோ வந்து இந்த ஆன்வலப்பை பிரித்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே பிக் பாஸ் இப்போ நான் ஒரு கபடி போட்டுக்குவா, இப்போ இவனுக்கு ஒரு ஆன்வலப் இருக்குது, நான் ஒரு பெண்வலப் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சிரிப்பாங்களே பிரியங்கா, அது மாதிரி சிரித்து ஒரு மாதிரி பிக் பாஸை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் உட்காந்து பிக் பாஸ் வந்துட்டு, பிரியங்கா இவ்வளோ நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்ததுமா, இந்த காமெடியை பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன காமெடி பண்ண கற்றுக்கல அப்படின்னு கேட்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்ததுனால தான் நான் காமெடி பண்ண கற்றுக்கல அப்படிலாம் சொல்ல அவங்க. பட் இருந்தாலும் அந்த கவுண்டர் தோணிருக்கும், பிக் பாஸுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ராஜுலாம் சொல்லாமல் இருந்திருக்காருனா பார்த்துக்கங்களேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கன்ஃபஷன் ரூமில் அந்த நிறைய மொமெண்ட்ஸ்லாம் கிரியேட் ஆச்சு. ஸோ அதோட லாஸ்ட் அன்சீன் முடிஞ்சுது. ஸோ ஒரு தொகுப்பாக தான் அந்த அன்சீன் இருந்தது, பிகாஸ் மொமெண்ட்ஸ் நிறையா இருந்ததுனால தான் வந்து இந்த தொகுப்பு இருந்தது. ஸோ 15ஆம் தேதியான இன்னைக்கு ஃபினாலேயோட ஷூட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டே அண்ட் நைட்டாக வந்து ஒரே நாளில் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து இந்த ஃபினாலே எபிசோடோட ஷூட்லாம் முடிச்சுட்டு வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி சனிக்கிழமை ஃபுட்டேஜோட ஷூட்லாம் போயிட்டுருக்கோம், சண்டே ஃபுட்டேஜ் அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. ஸோ எப்படி ஒரு 3-4 மணி ஆயிரும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலை அதிகாலை 3-4 மணி ஆயிரும் முடியறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வின்னர் யாருன்னு தெரிஞ்சு அது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி நமக்கு ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்மளால் பொறுமை கற்று தான் இருக்கணும். ஸோ பிரியங்கா மறுபடியும் சொல்லிக்கிறோம், பிரியங்கா வந்து ஆல்ரெடி அவங்களுடைய ஹெல்த் அப்டேட் எப்படி இருக்கு, அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்னொரு வீடியோவா போட்டுட்டோம், அது உங்களுக்கு டக்குனு போய் பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவா அந்த வீடியோ இருக்கும், அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு, அதை போய் முன்னாடி வீடியோல பாத்துருங்க. ஸோ நீங்க இந்த அன்சீனோட இந்த கடைசி அன்சீனோட எபிசோட்ல எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு டைட்டில் வின்னரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அவரு பேரையும் கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.